வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுறேன் சிம்ம ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அதிசார குரு பெயர்ச்சிக்கு பின் அதாவது மே மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி வரைக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம் மே பத்தொம்போதுலேருந்து இருந்து அக்டோபர் இருபத்தொம்போது அஞ்சு மாசத்துக்கான பலன்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம் இந்த அஞ்சு மாசத்துல வந்து குரு பகவான் வந்து மறுபடியும் தனுசு ராசியிலிருந்து திரும்ப விருச்சிய ராசிக்கு பழைய நிலைமைக்கே குரு பகவான் வரார் இப்ப சிம்மத்துக்கு வந்து நான்காம் இடத்துக்கு வந்து குருபோகன் பகவான் வர்றார் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பா பூமிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க புத்திரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு குரு ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் மே மூணு மாசம் இருந்தார் இது வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன் தாங்க அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நன்மை பலனோ தீமை பலனோ அதிகமா செய்யாது ஸோ நன்மைகளை அதிகம் உங்களுக்கு செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஒரு செய்யும் கண்டிப்பா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் பலனை வந்து நீங்க அடைஞ்சிருப்பீங்க சார் அந்த இது வந்து ஒரு ட்ரையல் தான் எப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி தேதிக்கு பிறகு சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிற நான் சொல்லுவேன் ஸோ இந்த அஞ்சு மாத காலகட்டம் ஒரு மந்தமான ஒரு தன்மை கண்டிப்பாக காணப்படும் ஏன்னா நான்காம் கட்டத்தில் தான் குரு இருக்கார் ஜாதகத்தில் விருட்சிக ராசி இல்ல நட்பு வீட்டுலதான் இருக்கார் ஆனா தாய்ஸ்தான் பூமிஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தாய்க்கு பூமிக்கு மட்டும் தான் சேமநிலை மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடையாது சார் சிம்மராசி என்பர்கள் திருமண நிலையிலையோ அவங்க வந்து இருக்கிறவங்க எப்ப சார் எடுக்கலாம் பெண் வந்து இப்ப பார்க்கும் படலமோ இல்லை மாப்பிள்ள பார்க்கும் படலமோ எப்ப சார் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அக்டோபர் மாதம் இருபத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நல்ல யோகம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்ப ராகு கேது பேச்சில் ராகு உங்களுக்கு ஒரு வலுவான தன்மையில இருக்கார் இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் புத்திரஸ்தான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி இருக்காரு ஜாதகத்துல சனி இருக்கிறது தான் குழந்தைக்கு வந்து தடையை வந்து அதிகமா கொடுக்கும் அப்போ குரு பகவான் மூணு மாசத்துக்கு மட்டும்தான் இப்போ நமக்கு மார்ச்ல இருந்து மே பத்தொம்பது வரைக்கும் ஒரு ரெண்டு மாச காலகட்டம் மட்டும்தான் உங்களுக்கு குரு இருந்தா அது ட்ரையல் மட்டும்தான் அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு குரு வந்தா குழந்தைக்கான பாக்கியத்தை கண்டிப்பா கட்டாயம் செய்வார் கோச்சாரம் வலுவா இருந்தாலே ஒரு யோகம் அப்படிங்கிற சொல்லலாம் நிறைய பீப்புள் கேட்குறாங்க சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து குழந்தை விஷயத்தை பொறுத்தவரை ஸோ அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு புத்திரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு வருவார் அது உங்களுக்கு நல்ல பலன் இப்போ ட்ரையல் வருஷன் தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சந்தித்தது வந்து இடையில அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ட்ரையல் வருஷன் தான் அது முழுமையான இதில் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான பலனில் அக்டோபர் இருபத்தொம்போது சரி இடமாற்றம் இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண வேண்டாம் பூமிகள் வாங்குறாருந்தான் வாங்குங்க தாராளமாக வாங்குங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் தாய்க்கு ஹெல்த் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக புத்திரஸ்தான பூர்வ புண்ணிய சார்ந்து ஹெல்த் வந்து நீங்கள் இனிமேல் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நன்மை அப்படிங்கிறத நான் சொல்வேன் கண்டிப்பாக ஸோ குழந்தை விஷயத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்க நிச்சயமாக நல்ல பலன்களை கண்டிப்பாக நிச்சயமாக சிம்மராஸ் என்பவர்கள் அடைவீங்க ஏன்னா சிம்மத்துக்கு வந்து டைம் வந்து கண்டிப்பாக மாறுது ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் காணப்படுறதுனால ஒரு எக்ஸலென்ட் டைம் கண்டிப்பாக வருது ஸோ இந்த அஞ்சு மாத காலகட்டத்துக்கு பிஸ்னஸில் வந்து நீங்கள் அதிகமான ரிஸ்க் வந்து எடுக்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பரான ஒரு சக்ஸஸை வந்து கண்டிப்பாக தராது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆஃப்டர் அக்டோபர் அப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் பிஸ்னஸில் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் கவனமாக பண்ணாலே சக்ஸஸ் கண்டிப்பாக நமக்கு அடையலாம் சார் கஷ்டமே வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ சிம்மராசிக்கு நான் பலனே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் ரொம்ப பலன் இயங்கலை அப்படின்னு நினைக்கிறவா போக போக பலன் இயங்கும் ஏன்னா இப்போ தான் ராகு வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதம் தான் பேர்ச்சி அறிஞ்சார் ஸோ சிம்மத்துக்கு வந்து ஒரு இப்போ நல்ல டைம் அப்படிங்கிறது ஏன்னா அது தொழில் விட்ட ராசி மாதிரி தான் ஏன்னா சிம்மத்துக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து இப்போ ஒரு ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா புத்திரசான பூர்வ புண்ணியசாணம் சனி ஜாதகத்துல ராகு கேது பெருசுகள் முன்னால நல்லா இல்லை ஸோ அப்போ இனிமே ஒவ்வொரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ அக்ட் அக்டோபர் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் குரு வந்துருவார் ஒரு வருடத்துக்கு ஸோ அப்கமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்னுடைய அடுத்த வீடியோல நான் நிச்சயமா சொல்லுவேன் சிம்மத்துக்கு வந்து ஒரு அதீதமான பலன்கள் கண்டிப்பா பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய யோகங்களை செய்வார் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது அதீதமான பலன்கள் வந்து சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து கண்டிப்பாக உருவாகும் அப்போ உருவாகிறப்ப மிகப்பெரிய யோகம் சிம்மராசிக்கு புத்திரஸ்தான பூர்வ அதிபதி குரு அப்போ அவர் வலுத்திருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நன்மைக்கான காலகட்டம் அப்படிங்கிறது ஆஃப்டர் அக்டோபர் இருபத்தி அப்புறம் சொல்லலாம் ஸோ இந்த அஞ்சு மாசம் நம்ம முக்கியமாக நம்ம பேச வேண்டியது இந்த அஞ்சு மாசம் இந்த அஞ்சு மாச காலகட்டத்துக்கு எதையுமே அதிகமாக நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சில பேர் குழந்தை விஷயத்துக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது முடிஞ்ச வரைக்கும் தவிரங்க ஏன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக விதைக்காது நீங்க ஸ்லோவா பேஷன்ஸா நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க சக்சஸ் கண்டிப்பா இருக்கும் அக்டோபர் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் நீங்க என்ன முயற்சி என்ன பண்ணுங்க நீங்க ஒரு வீடு வீடு கட்டணும் வீடு வந்து நான் மாறணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஃப்டர் அக்டோபர் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் பண்ணுங்க ஏன்னா சிம்ராசிக்கு குரு அதீதமான பலன்களை தவிர குரு பார்த்தா கூடி நண்புங்க அந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் சார் இப்போ என்ன பண்ணலாம் சார் அப்ப என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்க குரு பகவான நல்லா பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த அஞ்சு மாசத்துக்கு குருஷேத்திற்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் கண்டிப்பா போயிட்டு வாங்க மஞ்சள் வஸ்திரம் செலுத்திட்டு வாங்க முள்ளப்பூ செலுத்துங்க கொண்டக்கடலை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க குரு பகவானோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து குரு பகவானை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றேன் ஏன்னா குரு உங்களுக்கு வலுவான நிலையில இல்லாதப்ப குரு பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க குரு பகவானை நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காணப்படும் அப்போ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகங்கள் கண்டிப்பாக காணப்படும் ஒரு அமைதி இந்த நாலு அஞ்சு மாதத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அமைதியாக பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்க ஒரு நல்ல நேரத்துக்கு நம்ம வந்து பேஷன்ஸாக வெயிட் பண்ணாதான் நமக்கு நல்ல நேரம் கிடைக்கும் உடனே நம்ம வந்து எல்லாத்தையுமே கையில் வந்து கொண்டு வந்துட முடியாது உங்களுடைய ஜாதக பலன் தசாபுத்தியாக செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய தசா புத்திகள் நல்ல நிலையில் காணப்பட்டால் நீங்கள் ரொம்ப ரேர் அதாவது ரேராக வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு விசேஷத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது தசாபுத்தி ஒருவேளை ஜாதகத்தில் நல்லா இருந்தால் சார் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது டைமிங் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது பணம் வரட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கடனை வாங்கி நான் பண்ணலாமா விசேஷம் கண்டிப்பாக பண்ண வேண்டாம் ஏன்னா ஆஃப்டர் அக்டோபருக்கு அப்புறம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக்கங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் அக்டோபர் இருபத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு அப்கமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இயர் சிம்மராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன்களில் வந்து உங்களுக்கு வந்து வருது ஸோ அப்போ நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக்கங்க அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நல்ல விதமாக சிம்ம ராசிக்கு வந்து இந்த அஞ்சு மாதம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் அமையத்துக்கான வாழ்த்துக்கள் நன்றி